இவ்வளவு தூரம் அவங்களை அலைஞ்சு போய் பிடிச்சு அவர்களை என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? ஒரு சில பாட்டு எல்லாமே நம்ம ஹியூமன்ஸ்க்கு சில மோட்டிவேஷன் ஏற்பட்டு அதுல இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? ஆனா நம்ம வளர்த்திட்டு இருக்க செல்ல பிராணிகளுக்குமே அவங்களுக்குமே அந்த பாட்டு கேட்கும் போது ஒரு மோட்டிவேஷனல் எனர்ஜி ஏற்பட்டு அந்த பாட்டை கூடவே சேர்ந்து பாடுறத நீங்க பாத்திருக்கீங்களா? ரீசெண்டா விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்க லைகர் படத்துல இருந்து வாட் லாகா தேங்கே அப்படிங்கிற ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணிருந்தாங்கல்ல, இந்த பாட்டு எல்லாரோட ஃபேவரட் லிஸ்டாவும் மாறி இருக்கு, அதே டைம் ஒரு மோட்டிவேஷனலாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. லைகர் படத்தை பூரி ஜெகநாத் டைரக்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஃபுல் ஜர்னில ஆக்டர் சார்மி கருமே ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருந்தாங்க. அப்படி இந்த லைகர் படத்துல இருந்து வாட் லாகா தேங்கே அப்படிங்கிற பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா விஜய் தேவரகொண்டா, பூரி ஜெகநாத் அண்ட் சார்மி கவுர் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பாட்டை ரசிச்சு உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சார்மி கவுர் வளர்த்திட்டு இருக்கிற செல்ல பிராணி பாத்தீங்கன்னா அந்த பாட்டை பிளே பண்ண உடனே அவங்களுமே கூட சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பிளே ஆகிட்டு இருக்க ஒவ்வொரு செகண்டுமே அந்த நாய் விடாம பாடிக்கிட்டே இருக்கு. அதை ரசிக்கும்படி வீடியோ எடுத்து ஆக்டர் சார்மி கவுர் அந்த வீடியோவை அவங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. சோ பொதுவாவே விஜய் தேவரகொண்டாக்கு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறமா வேர்ல்டு வைடா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். பட் அதையுமே தாண்டி டாக்ஸ்லயுமே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ் மூலமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. அலைஞ்சு போய் பிடிச்சு அவர்களை என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? ட்ரெண்டி ஆடி சேல் சென்னை சேல் ஆரம்பிக்கலாமா?